சென்னையில் காவல்துறை பிடியிலிருந்து தப்பியோட முயன்ற ரவுடி ரோஹித் ராஜாவை பெண் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளார். துணிச்சலான செயல் என பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் பாராட்டு தெரிவித்த அதே சமயத்தில் தன் பேரன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு காவல்துறையின் திட்டமிட்ட சதி என்கிறார் ரோஹித் ராஜாவின் பாட்டி. சிவகுமார், முருகா, அப்புறம் அந்த இது அந்த டீப்சத் இது அந்த திருவிக பார்க்கணும் பண்ணா மூணு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் தான் முருகா கேஸ் கூட முடிகிற அளவில் இருக்கு. அவன் இவனை போடணும்னா அவன் போட்டேன் சொல்லிட்டான். இது தான் அவன் மேலே வேற கேஸ் கிடையாது. இங்கெல்லாம் கால் வந்து நடக்க முடியல அவனுக்கு. பிளைட்டு கால் அழுகி போயிடுச்சு. அப்படி இருக்க சொல்ல அவன் எப்படி ஓடனான்? காணிக்கை மீறி கூறுவது போன்று ரோஹித் ராஜா மீது மூன்று கொலை வழக்குகள் உள்ளன. இந்த வழக்கில் கைதாகி பிணையில் வந்த அவர் தேனியில் தலைமறைவாகி உள்ளார். இதனை அறிந்து அவரை தனிப்படை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து சென்னை அழைத்து வந்த பிறகுதான் இந்த தப்பிக்கும் முயற்சி அரங்கேறியுள்ளது. சென்னை டி பிச்சத்திரம் பகுதியில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது ரோஹித் ராஜா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு காவலர்களை தாக்கி தப்ப முயன்றார். உடனே சுதாரித்துக் கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி தனது துப்பாக்கியால் ரோஹித் ராஜாவின் காலில் சுட்டு பிடித்தார். இதனால் படுகாயமடைந்த அவர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் காவல்துறை பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடிக்கப்பட்ட ரோஹித் ராஜாவின் பின்னணி என்ன என்பது குறித்து விவரத்தை திரட்டிய போது பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. 16 வயது முதலே சிறு சிறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த ரோஹித் ராஜா சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் பிரபல ரவுடியாக இருந்த ஜெயராஜிடம் கூட்டாளியாக இருந்துள்ளார். ஜெயராஜ் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு தலையெடுத்த ரோஹித் ராஜா அந்த கொலையில் தொடர்புடைய தீச்சட்டி முருகனை படுகொலை செய்து ரவுடியாக உருவெடுத்தார். இதனைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் டி பிச்சத்திரம் பகுதிகளில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ரோஹித் ராஜா ரவுடி சிவகுமார், ஃபைனான்சியர் ஆறுமுகம் ஆகியோரையும் திட்டமிட்டு தனது கூட்டாளிகளுடன் கொலை செய்து அந்த பகுதியில் மாமூல் கட்டப்பஞ்சாயத்து செய்து மக்களிடம் நானும் ரவுடி என காட்ட முயற்சித்து வந்தார். இதனிடையே அந்த மூன்று கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர் கடந்த ஏப்ரல் மாதம் பிணையில் வெளியே வந்தபோது தலைமறைவானார். நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்ததை தொடர்ந்து தனிப்படை அமைத்து தேடி வந்த காவல்துறையினர் தேனியில் தலைமறைவாக இருந்த ரோஹித் ராஜாவை கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் என்கவுண்டர் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் நடத்தப்படும் இதுபோன்ற காவல்துறை துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் சந்தேகங்களை எழுப்புகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.